இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்க. இன்டர்வியூக்கு போகும்போது உங்களுக்கு புத்திசாலித்தனம் பழிச்சுடணும். பச்சை கலரில் ஒரு சிறிய துண்டு பேப்பரோ ஒரு கர்ச்சீஃபோ வச்சு பையில வச்சிங்க. ஒரு மஞ்சள் நிறம் கலந்த ஆடையை அணிந்துட்டு போங்க. அது மட்டும் இல்லாமல் குரு காரகத்துவம் பெற்ற ஒரு ஜீரகத்தை மடித்து பையில வச்சுக்கிட்டு போங்க. உங்களுக்கு அறிவாற்றலும் பகிழ்ச்சியும் புத்திசாலித்தனமும் வரும். நிறைய குழந்தைகளுக்கு காலசர்ப்ப தோஷத்திலேயே சிக்கியிருக்காங்க அந்த 90s கிட்ஸ். அதனால தான் ஆக மாட்டேங்குது. அவங்களுக்கு வந்து எளிய பிரிகாரமாக வெள்ளிக்கிழமை தோறும் விநாயகருக்கு 7 தீபங்கள் பின்னால் ஏற்ற வேண்டும். அதாவது கோயில் இருக்குன்னா பின்பக்கம் போய் 7 தீபம் போட்டு முன்னால் வந்து விநாயகரை வணங்கி அவர் கழுத்திலிருந்து மாலையை வாங்கி போட்டுக்கணும். இதே போல் சின்ன சின்ன பரிகாரங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு வந்து திருமணம் விரைவில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. காதலை சொல்ல போகும்போது நீங்கள் ராதே கிருஷ்ணர் ஆலயம்னு சொல்லிட்டு இருக்கோம், அந்த ஆலயத்தில் போய் அங்கே புல்லாங்குழல் வாங்கி கொடுங்க. அது ஒரு பரிகாரம். வாங்கி கொடுக்கும்பொழுது உங்கள் காதல் வந்து இனிமையாக அமையும். ரெண்டாவது, ஏகாதசி அன்று ராதே கிருஷ்ணர் ஆலயத்தில் அவல் பாயாசம் நைவேத்தியம் பண்ணி வர்ற பொதுமக்களுக்கு கொடுக்கணும். இதெல்லாம் உங்களுக்கு காதல் சக்ஸஸ் ஆகும் மேடம். அதான் 5 வந்து சர்ப்பகிரகங்கள் இருந்தால் கரு உண்டாவது, கரு களைவது, கடந்த பூர்வ ஜென்மத்தில் புற்றை இடித்தது, பாம்புகளை அடித்தது, இதன் காரணமாக வந்து குழந்தையின்மை இருக்கும். அதற்கு தனியாக ராகுகேது சர்ப்பசாந்திகள் செய்து கொள்ள வேண்டும் மேடம். முடிந்தால் வந்து இப்போ உங்களுக்கு வந்து வர வேண்டிய பணங்கள் வர வேண்டும், எதிரிகள் பிரச்சனை தீரணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் பைரவருக்கு சனிக்கிழமையில் 9 மிளகை சிகப்பு துணியில் ஏற்றி முடிச்சு போட்டு ஏற்றுங்க. அது ஒரு சிறந்த பரிகாரமாக இருக்கும். சார் வணக்கம். வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லமா இருக்கேன் மேடம். நம்ம வந்து அன்றாடம் வந்து ஆடைகள் அணிஞ்சிட்டே தான் சார் இருக்கும். எல்லாருமே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கலர்ஸ் யூஸ் பண்றோம், நிறைய விதமான கலர்ஸ் எல்லாம் யூஸ் பண்றோம். இப்போ ஒரு மனிதனுக்கு நடக்கக்கூடிய விஷயத்தையும் கலர்ஸையும் நீங்க எப்படி ஒப்பிட்டு பாக்குறீங்க? இல்ல, இந்த கிரகங்களே வந்து ஒளிச்சேர்க்கை தான். இப்ப ஒளி சந்திரன் இருக்கு, முதன்மையான சுபக்கிரகம்னு சொன்னா அது சந்திரன் சொல்ல வேண்டும். ஆனால் நாம் வந்து குருவை முதன்மையான கிரகமா சொல்லுவோம். குருவுக்கு வந்து எல்லோ கலர், அதாவது மஞ்சள் நிறம் வந்து குருவுக்கு மிகப்பெரிய, அந்த மஞ்சள் நிற மீத்தேன் கதிர்கள் குருவிலிருந்து வெளிவருவதாக பல்வேறு ஆராய்ச்சிகள் தெரிவிக்கின்றன. ஒரு மனிதன் மிகப்பெரிய பணக்காரனாக இருக்க வேண்டும் என்றால் அவன் பௌர்ணமி திதியில் இருந்திருந்தால் எப்படிப்பட்ட பிரச்சனைகளும் வெல்லக்கூடிய ஆற்றல் அவனுக்கு வந்துவிடும். என்ன காரணம் என்றால் சூரியனிடம் வாழக்கூடிய ஒளிக்கதிர்களை பெற்று அவன் நல்ல இடத்தில் சந்திரன் இருந்து அந்த சந்திரன் பௌர்ணமி சந்திரனாக இருக்கும்போது அவன் வாழ்க்கை ஒளி பெறுகிறது. அதே நேரத்தில் ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒவ்வொரு கதிர்கள் ஒவ்வொரு நிறங்கள் கொடுத்திருக்கிறார்கள். குருவுக்கு மஞ்சள் நிறம், சூரியனுக்கு சிகப்பு, செவ்வாய்க்கு இளமையான சிகப்பு, சனிக்கு கருப்பு, ராகுவுக்கு கருநீலம், கேதுவுக்கு பல வர்ண கலர்கள் இப்படி கொடுத்திருக்கிறார்கள். இப்படி கொடுக்கப்பட்ட நிறங்களானது நமது வாழ்க்கையில் தாக்கங்களை ஏற்படுத்துகின்றன. அந்த தாக்கங்களின் விளைவாக நாம் ஒரு கிரகம் சரியில்லை என்றால் அந்த கிரகத்தினுடைய நிறங்களையோ அதனுடைய காரகத்துவமான உணவுப் பொருட்களையோ அந்த கிரகத்தின் காரகத்துவம் சம்பந்தமான உலோகப் பொருட்களையோ நாம் கையில் வைத்திருக்கும் பொழுது சில பேர் ராசிக்கல் போடணும்னு சொல்கிறாங்க. ஆனால் குருட்டாம்போக்கில் இந்த ராசிக்கு இந்த கல் தான் போடணும்னு சொல்லக்கூடாது. அவங்களோட ஜாதகத்தில் ராசி லக்னம் இதில் வந்து அந்த கிரகம் மறைஞ்சிருக்கா, அது பலவீனப்பட்டிருக்கா, பலப்பட்டிருக்கா. சில இடத்துல 6 புதன் வந்து 6 வந்திருப்பார். அந்த புதன் வந்து பலவீனம் இருந்தால் நீங்கள் வந்து ராசிக்கல் பச்சைக்கல்லை பயன்படுத்தலாம். ஆனால் அந்த புதன் வந்து பலப்பட்டிருந்தால் நோய் வாய்ப்படும், சரும நோய் வரும். புதனுக்கான காரகத்துவத்தில் நரம்பு நோய் வரும், கழுத்து வலி வரும், இதெல்லாம் பிரச்சனை வரும். ஆக நிறங்கள் அதோட அந்த நிறம்ங்கிறது அந்த பொருட்களோட சார்ந்த ஒரு காரகத்துவத்தோட இருக்கிறது. ஆனால் இப்போ ஏதாவது சில விஷயங்களுக்கு இந்த கலர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு இருக்கா சார்? கண்டிப்பாக மேடம். ஒரு மங்களகரமான காரியம் நடக்குது, அந்த காரியத்தில் போய் நீங்கள் பிளாக் கலர் டெஸ்ட் போட்டக்கூடாது. வெள்ளைக்காரர்கள் பெரும்பாலும் வந்து திருமணத்திற்கு வெள்ளை நிற உடையையும் ஒரு அமங்கலமான ஒரு துக்க வீடுகளுக்கு செல்லும் பொழுது கருப்பு நிற உடைகளையும் இதற்குத்தான் இருக்கிறார்கள். ஏன்னால் வெள்ளை நிறம் என்பது காதலை சொல்லக்கூடியது, சுக்கிரனுக்கு காரகுத்துவமாக இருக்கிறது. அதனால தான் திருமணத்தில் வந்து வெள்ளை நிறம் எடுத்துகிட்டு போகிறாங்க. கருப்பு நிறம் என்பது கஷ்டத்தை குறிக்கக்கூடியது, துன்பத்தை குறிக்கக்கூடியது, இருட்டும்பாங்க. இப்போ சூரியன் வந்து மேஷத்தில் உச்சம்பாங்க, துலாத்தில் நீச்சம்பாங்க. என்ன காரணம்? அங்கே ஒளி நன்றாக இருக்கிறது. மேஷம் என்றால் சித்திரை மாதத்தில் சூரியன் வந்து மேஷராசியில் பிரவேசிக்கிறார். அப்போ இது என்றால் அந்த மேஷராசியிலன்று சூரியனுக்கு மிகப்பெரிய கதிர்கள் இருக்கும், உலகம் பூரா வெளிச்சமாக இருக்கும்.
அதே சமயத்தில் துலாமில் வந்து மழை மேகங்கள் சூழ்ந்திருக்கும், ஒளியே கிடைக்காது, இருட்டு இருக்கும். அந்த துலாத்தில் சனி வந்து உச்சமாகிறார், சூரியன் நீச்சமாகிறார். இருட்டும் சனியும், அதாவது மந்தன்கிறாங்க, காரிருள் அப்படிங்கிறாங்க சனிக்கு. ஆக அந்த இருட்டை வந்து மேக்சிமம் தவிர்க்க பாருங்கள். உங்களுக்கு வந்து சனி வந்து ஒரு நல்ல இடத்திலிருந்து மறைமுக சூட்சுமை வலுப்பெற்றிருந்தால் மட்டுமே நீங்கள் கருப்பு நிறத்தை உபயோகப்படுத்த வேண்டும். ஆனால் இப்போது நல்ல விஷயங்களுக்கு சில கலர்ஸை வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க. ஆனால் அதே மாதிரி இந்த ஆடை அணியிருந்தனால உங்களுக்கு நல்ல விஷயம் நடக்கும், இல்லை அந்த கலர்ஸ் குறிப்பிட்டு அந்த கலர்ஸில் ஆடை அணியிருந்தனால உங்களுக்கு நல்ல விஷயம் நடக்கும்ன்றது இருக்கா? கண்டிப்பாக மேடம். இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்க. இன்டர்வியூக்கு போகும்போது உங்களுக்கு புத்திசாலித்தனம் பழிச்சிடணும். பழிச்சிடணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா பச்சை கலரில் ஒரு சிறிய துண்டு பேப்பரோ ஒரு கர்ச்சீஃபோ வச்சு பையில் வச்சிங்க. ஒரு மஞ்சள் நிறம் கலந்த ஆடையை அணிந்துட்டு போங்க. அது மட்டும் இல்லாமல் குரு காரகத்துவம் பெற்ற ஒரு ஜீரகத்தை மடித்து பையில் வச்சுக்கிட்டு போங்க. உங்களுக்கு அறிவாற்றலும் பகிழ்ச்சியும் புத்திசாலித்தனமும் வரும். இதெல்லாம் வந்து நிறங்கள் இந்த உபயோகப்படுத்துகிற பொருட்களை வச்சு நம்ம அதை பேலன்ஸ் பண்ணிக்கிற மெத்தட் அது. இப்போது நீங்கள் சொன்னது போல் இன்டர்வியூக்கு போகும்போது இந்த விஷயங்கள்லாம் சொன்னாங்க. அதே மாதிரி வந்து காதலில் வந்து ஒருத்தருக்கு ப்ரப்போஸ் பண்ண போகிறாங்களோ அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது அவங்க இந்த அவங்க வந்து இந்த ஜோதிடத்தில் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன? நிறையா இருக்குது மேடம். காதலை சொல்ல போகும்போது நீங்கள் ராதாகிருஷ்ணர் ஆலயம்னு சொல்லிட்டு இருக்கோம், அந்த ஆலயத்தில் போய் அங்கே புல்லாங்குழல் வாங்கி கொடுங்க. அது ஒரு பரிகாரம். வாங்கி கொடுக்கும்பொழுது உங்கள் காதல் வந்து இனிமையாக அமையும். ரெண்டாவது, ஏகாதசி அன்று ராதாகிருஷ்ணர் ஆலயத்தில் அவல் பாயாசம் நைவேத்தியம் பண்ணி வர்ற பொதுமக்களுக்கு கொடுக்கணும். லட்சுமி நரசிம்மர் ஆலயம் சுவாதி தினத்தன்று லட்சுமி நரசிம்மருக்கும் தாயாருக்கும் மலர் மாலை சூட்டலாம். செவ்வாய்க்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை தெய்வ யானையுடன் கூடிய முருகன் ஆலயத்தில் மலர் மாலை வாங்கி சார்த்துவிட்டு அம்பாளுக்கும், அதாவது வள்ளி தெய்வானைக்கும் முருகனுக்கும் அர்ச்சனை செய்து விட்டு வாருங்கள். இதெல்லாம் உங்களுக்கு காதல் சக்சஸ் ஆகும் மேடம். சரி, இப்போ குழந்தை இன்மைக்கு ஜோதிடத்தில் என்ன பலன்கள்? குழந்தை இன்மைங்கிறது மேடம் ஒரு ஜாதகத்தில் வந்து லக்னம்ங்கிறது நம்மை பற்றி சொல்லக்கூடியது, இரண்டாம் இடம்ங்கிறது தன குடும்ப மாக்கு இதை பற்றி சொல்லக்கூடியது. இப்படி 12 வீடுகளுக்கும் காரகத்துவம் பிரித்து வச்சிருக்கும் போது ஐந்தாம் இடம் மிக முக்கியமான ஸ்தானம். நம்ம பூர்வ புண்ணியத்தை பற்றி சொல்லக்கூடியது, நம்ம போன பிறவியில் என்ன செஞ்சுருக்கோம் அதோட பலனை சொல்லணும்னா நீங்கள் ஐந்தாம் இடத்தை சொல்லலாம். புத்திர பாக்கியத்துக்கும் அந்த ஐந்தாம் இடத்தை தான் பற்றி சொல்கிறாங்க. நம்ம குலதெய்வத்துக்கும் ஐந்தாம் இடத்தை தான் பற்றி சொல்கிறாங்க. ஒரு ஜாதகத்தில் 1, 5, 9 நல்லாயிருக்கும் நம்ம ஜாதகம் தெரிஞ்சவங்கள்ட்ட. அப்போ ஐந்தாம் இடம்ங்கிறது நீ போன பிறவியில் பெற்ற பேங்க் அக்கௌண்ட்டு உனக்கு எவ்வளோ இருக்குது, இது நீ இந்த வருஷம் செலவு பண்ணலாம் அப்படிங்கிறது. அந்த ஐந்தாம் இடத்து அதிபதி, ஐந்தாம் இடத்துல இருக்க கிரகம், ஐந்தாம் இடத்து காரக கிரகம் என்று கூட சொல்லக்கூடிய குரு, இவர்கள் நிலைமை எப்படி இருக்கிறது என்று பார்க்க வேண்டும். சர்ப்ப கிரகம் இருக்கிறதா, அங்கு குரு தனித்து இருக்கின்றதா, காரக பாவநாஸ்தி என்ற அமைப்பில் இருக்கிறதா, ஐந்தாம் அதிபதிக்கு சுபர் பார்வை இருக்கிறார்களா, ஐந்தாம் இடத்திற்கு சுபர் பார்வை இருக்கிறதா, இதையெல்லாம் பார்த்து ஐந்தாம் இடத்தை வைத்து இந்த குழந்தை பாக்கியம் தெரிவிக்க வேண்டும். கூடுதலாக பெண்களுக்கு வந்து 9 இடத்தை வைத்தும் குழந்தை பாக்கியம், ஏன்னா 9 இடம்ங்கிறது பாக்கியஸ்தானம், கொடுப்பனை ஸ்தானம்பாங்க. இந்த ஜென்மத்தில் உனக்கு குழந்தை பாக்கியம் கொடுப்பனை இருக்கா அப்படிங்கிறத அந்த பாகத்தை வச்சும் பார்க்கணும். இதுக்கெல்லாம் மேலே இந்த லக்னம் எப்படி இருக்கிறது, லக்னாதிபதி நீங்கள் கொடுக்கக்கூடிய பரிகாரத்தை தாங்கக்கூடிய அளவிற்கு ஒரு ஜாதகத்தில் உள்ள தவறுகளை சரி செய்ய பரிகாரங்களை ஏற்கக்கூடிய மனநிலையில் இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். அவங்களுக்கான பலன்கள் என்ன? சார், இப்போ நீங்கள் சொன்னது போல் இப்போ காதலிக்கிறவங்க இந்த மாதிரி பண்ணலான்னு சொன்னீங்க, அவங்களுக்கு எளிமையான ஒரு பரிகாரம் இருக்குது மேடம். பாலகாண்டம் இருக்குல்ல நம்ம ராமாயணத்தில், அதில் 18 சர்க்கம் சின்ன ஒரு ஸ்லோகம் தான், அதை சொல்லலாம். நீங்கள் வந்து கிருஷ்ணர் பொம்மை, ஆளிலை கிருஷ்ணர் இருப்பார்ல, அவரோட படத்தை வாங்கி வீட்டில் வைங்க. பூஜை அறையில் ஆளிலை கிருஷ்ணரோட சாதாரண வெண்கலச் சிலை வாங்க வேண்டாம், மண்ணால் சுடுமண்ணால் செய்யப்பட்ட சிலை வாங்கி வீட்டில் வைத்து தினமும் அதற்கு வந்து பூஜை செய்து வாருங்கள். கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் பெருமாள் ஆலயங்கள்ல, இப்போ மன்னார்குடி பெருமாள் ஆலயம், மயிலாடுதுறை பரிமள ரங்கநாதர் ஆலயம் போன்ற ஆலயங்களில் பார்த்தீங்கன்னா ஆளிலை கிருஷ்ணரோட சிலை வச்சுருப்பாங்க. அதை வந்து நம்ம அவங்க ஐயர்கிட்ட சொல்லும்போது அவங்க வந்து நம்ம மடியில் ஏந்தி அதை ரெண்டு தாளாட்டு பாடி கொடுப்பாங்க. அது மிகப்பெரிய பரிகாரம். ஆனால் ராகுகேது பரிகாரமாக 5 வந்து சர்ப்ப கிரகங்கள் இருந்தால் கரு உண்டாவது, கரு களைவது, கடந்த பூர்வ ஜென்மத்தில் புற்றை இடித்தது, பாம்புகளை அடித்தது, இதன் காரணமாக வந்து குழந்தை இன்மை இருக்கும். அதற்கு தனியாக ராகுகேது சர்ப்பசாந்திகள் செய்து கொள்ள வேண்டும் மேடம். முடிந்தால் வந்து புற்றுள்ள மாரியம்மன் கோயிலுக்கு மாவிளக்கு போடுவது, வேற ஏதாவது வகையில் வழிபாடு செய்ய வேண்டும். இதே போல நிறைய வழிபாடுகள் இருக்கு, அதை பற்றி பேசணும்னால நம்மளுக்கு வந்து நாள் கணக்கில் பேசலாம் அந்த சர்ப்பசாந்திங்கிறது. சரி, இப்போ வந்து ஒருத்தர் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, இன்க்ரிமெண்ட் ரொம்ப நாளாக கிடைக்கல, அதுக்கு சில விஷயங்கள் பண்ணால் ஜோதிடத்தில் பலன்கள் கிடைக்கும் அப்படின்னா அது என்னவா இருக்கும்?
மேடம், உங்களுக்கு வந்து அலுவலக வேலைங்கும் பொழுது 10ஆம் இடத்தையும் 6ஆம் இடத்தையும் பார்க்க வேண்டும். 6ஆம் இடம் தான் சத்ருஸ்தானம்னு சொல்லுவாங்க. அதே 6ஆம் இடம் வந்து 10ஆம் இடத்திற்கு 9ஆம் பாக்கியஸ்தானமாக வரும். அப்போ 6ஆம் இடத்துல ஏதோ பிரச்சனை இருந்தால் 10ஆம் இடம் பாதிக்கப்படும். இதுதான் சூட்சுமம். எல்லாம் 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம் தாங்க, ஆனால் வேலை செய்வதற்கு ஏற்ற இடம் 6ஆம் இடம். அப்போ 6ஆம் இடத்து அதிபதி என்ன நிலைமையில் இருக்கிறார், யாராவது வந்து இவருக்கு எதிரியாக இருக்கிறார்களா, அந்த கிரகம் வந்து 6, 8, 12 மறைந்தால் திடீரென்று இப்போ கெட்டவன் கிட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்ற அமைப்பை தரும். ஆனால் 6ஆம் அதிபதி வேறு வகையில் பாதிக்கப்பட்டிருந்தால் அவருக்கு இன்க்ரிமெண்ட் கட் ஆகிறதுக்கோ இல்லை ஒரு முன்னேற்றத்துக்கு ஒரு தடையோ இருக்கக்கூடும். இப்போ வந்து 10ல போய் ராகு இருந்தா அப்படின்னா திடீர் திடீர்னு அவர் வேலையை விட்டு வேற வேலை மாறிக்கிட்டே இருப்பார். சனி போய் 10ல இருந்தால் ஒரு கடினமான உழைப்பு உழைக்க வேண்டியிருக்கும், ஊதியம் அந்தளவுக்கு வராது. இதே போல் இதில் இருக்க அந்த கிரகங்களை பார்த்து அதற்குண்டான பரிகாரங்கள், அது பரிகாரங்கள்னால் பெரிய செலவு இல்லை, ஆலயத்திற்கு செல்வது, தீபம் ஏற்றுவது, அந்த அதற்கு உண்டான நிறங்களை பயன்படுத்துவது, இப்படி சில ஸ்லோகங்கள் இருக்குது, அதை கூட செய்யலாம். இப்போ உங்களுக்கு வந்து வர வேண்டிய பணங்கள் வர வேண்டும், எதிரிகள் பிரச்சனை தீரணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் பைரவருக்கு சனிக்கிழமையில் 9 மிளகை சிகப்பு துணியில் ஏற்றி முடிச்சு போட்டு ஏற்றுங்க, அது ஒரு சிறந்த பரிகாரமாக இருக்கும். பஞ்சமி திதியில் வராகி அம்மனுக்கு விளக்கேற்றுங்க, பச்சரிசி மஞ்சள் தேன் இவையெல்லாம் வச்சு அபிஷேகம் செய்யுங்க. அந்த ஒவ்வொரு விதமான அதாவது மிளகு சாதம் வச்சு படைச்சிங்கன்னு வச்சிங்களேன் வராகிக்கு, உங்களுக்கு வந்து அபரிதமிதமான அந்த தடைகள் நீங்கும். பைரவருக்கும் வராகிக்கும் செய்யுங்க. மற்றபடி பொதுவாக சொல்லணும்னா அபிராமி அந்தாதின்னு ஒரு 100 பாடல்கள் திருக்கடையூரில் அபிராமி பட்டர் வந்து எழுதுனது, அது மிகப்பெரிய தமிழ் மந்திரங்கள், அது நிறைய பேருக்கு தெரியல. அதாவது கந்தசஷ்டி கவசம் போல அபிராமி அந்தாதி ஒரு மிகப்பெரிய மந்திரம். தினமும் 2 பாடல்களையாவது படியுங்கள், 100 பாடல்கள் இருக்கு, உங்களுக்கு வந்து அந்த தடைகள்லாம் நீங்கும். பிரதோஷ தினத்தன்று நந்தி பகவானுக்கு 5 தீபங்கள் ஏற்றுங்கள், அதில் 1 தீபத்தை மட்டும் வாழைநார் திரியை போட்டு ஏற்றுங்கள், உங்களுக்கு உண்டான தடைகள் அகலும். இப்போ 90s கிட்ஸ் நிறைய பேருக்கு இப்போ வரைக்கும் கல்யாணம் ஆகலை, குறிப்பாக ஆண்களுக்கு அப்படின்னு ஒரு விஷயம் போயிட்டு இருக்குல்ல சார். இப்போ திருமணம் ஆகணும் அப்படின்னா ஜோதிடத்தில் இப்போத்துக்கு இருக்கக்கூடிய என்னென்ன பலன்கள் பண்ணலாம், பரிகாரங்கள் என்ன இருக்கு? திருமண பரிகாரம்ங்கிறது போது ஏன் 90s கிட்ஸ்னா ஒரு பெரிய ஆராய்ச்சி மேடம். 18 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இப்போ ராகுகேது பயிற்சி வந்து ஒரு ராசியில் வரும். ராகுகேதுகளுக்கு இடையில் இடைப்பட்டு இருக்கும் பொழுது கிட்டத்தட்ட 18 மாதங்கள் கிரகங்கள் சலனங்கள் வந்து அங்கே தான் இருக்கும். அப்போ வந்து நிறைய குழந்தைகளுக்கு காலசர்ப்ப தோஷத்துலேயே சிக்கியிருக்காங்க அந்த 90s கிட்ஸு, அதனால தான் ஆக மாட்டேங்குது. அவங்களுக்கு வந்து எளிய பரிகாரமாக வெள்ளிக்கிழமை தோறும் வீட்டில் பெண்களாக இருந்தால் விளக்கேற்றி வச்சு குத்து விளக்கு பூஜை பண்ணலாம். சுயம்பர கலா பார்வதி மந்திரம்னு ஒரு மந்திரம் இருக்குது, அதையே நீங்கள் சொல்லலாம். விநாயகருக்கு 7 தீபங்கள் பின்னால் ஏற்ற வேண்டும். அதாவது கோயில் இருக்குன்னா பின்பக்கம் போய் 7 தீபம் போட்டு முன்னால் வந்து விநாயகரை வணங்கி அவர் கழுத்திலிருந்து மாலையை வாங்கி போட்டுக்கணும். அம்மன் கோயில், துர்க்கை கோயில் இப்படி இருக்க கோயிலில் வேப்ப மரத்தில் 9 தாலி மஞ்சள் கயிறை வாங்கி கட்டி அதற்கு மஞ்சள் அபிஷேகம், அதாவது மஞ்சளை தெளித்து விட்டு குங்குமத்தை தெளித்து விட்டு வேண்டிட்டு வந்துடுங்க. வியாழக்கிழமையில் வாழை மரத்துக்கு கீழே நின்று விளக்கேற்றுங்க, நெய் விளக்கு வியாழக்கிழமையில் ஏற்றி வேண்டிக்கிட்டோம்னா இதை போல் சின்ன சின்ன பரிகாரங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு வந்து திருமணம் விரைவில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பசங்க என்ன சார் பண்ணலாம்? இல்லை பசங்களை பொறுத்த வரைக்கும் மேடம், இப்போ வந்து ராகு கேது 8ல போய் ராகு இருக்குது, 2ல கேது இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து சர்ப்பதோஷ பரிகாரங்கள் செய்யணும். ஒன்று நாகரை வாங்கி வச்சு வீட்டில் வந்து பௌர்ணமி அன்னைக்கு அதற்கு சிறிய பாலை ஊற்றி அபிஷேகம் செய்து 2 மந்திரங்கள் தான், சுகதந்தாயுத்மே உக்ரூபாய் தீமே தன்னோ ராகு பிரச்சோதயாத், சித்திரவர்ணாயுத்மே சர்ப்பரூபாய் தீமே தன்னோ கேது பிரச்சோதயாத், இந்த ரெண்டையும் சொல்லணும். சொல்லிவிட்டு ஒரு 9 வாரங்கள் வெள்ளிக்கிழமையில் அதை செஞ்சு முடிச்சுட்டு பௌர்ணமியில் நிறைவாக செஞ்சுட்டு அதை கொண்டு போய் ஒரு அம்பாள் கோயில் உண்டியலில் போட்டுருங்க. உண்டியலில் போட்டுட்டு வந்தீங்கன்னா அந்த ராகு கேது தோஷங்களால் ஏற்படக்கூடிய இந்த திருமண தடைங்கிறது நீங்கும்.